வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமிகளுக்கு கட்டாய கன்னித்தன்மை சோதனை நடத்தப்பட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருந்தார். இது குறித்து விசாரணை நடத்தி ஒரு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தேசிய குழந்தைகள் நல ஆணையமும் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இது தொடர்பான நகலை பிஜேபிக்கு சைலேந்திர பாபுவும் இதை அளித்திருந்தது. இந்த நிலையில் இது பிஜேபி சைலேந்திர பாபு ஒரு விளக்கத்தை தற்போது அளித்திருக்கிறார். இந்த சிதம்பரம் குழந்தை திருமணம் பற்றிய கன்னித்தன்மை பரிசோதனை செய்யப்பட்டது என்பது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பழிவாங்கும் நோக்குடன் சமூக நலத்துறை அதிகாரிகள் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் மீது குழந்தை திருமண குற்றச்சாட்டுகள் வைத்ததாகவும், அதன் அடிப்படையில் உறவினர்கள் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும், 7வது வகுப்பு மாணவியர் வீடுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று மருத்துவமனையில் கன்னி பரிசோதனை செய்ததாகவும், இதனால் சிறுமியர் சிலர் தற்கொலை செய்ய முன்றதாகவும் குற்றச்சாட்டுகள் பற்றியும் உடனே பரப்பப்பட்டு வருகின்றன. இவை முற்றிலும் உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு. அவர் தனது விளக்கத்தை கூறியிருக்கிறார். குழந்தை திருமணம் நடந்ததற்குண்டான புகார்கள் வந்த நிலையில் அதன் உண்மைத்தன்மையை கண்டிருந்த பின்னரே தான் அதற்கான ஆதாரங்கள் திரட்டிய பின்புதான் சிதம்பரம் டவுன் காவல் நிலைய போலீசார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குழந்தை திருமண சட்டப்பிரிவின்படி 9, 10 வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றத்தில் தொடர்புடைய 6 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகள் அறிவுரைப்படி 2 சிறுமிகள் மட்டுமே மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களிடம் பெண் மருத்துவர்கள் பரிசோதனை நடத்தினர். அவர்கள் கன்னித்தன்மையை ஆனால் பரிசோதனைக்கு இருவர் உட்படுத்தப்படவில்லை. அந்த சிறுமியர் தற்கொலை செய்ய முயன்றனர் என்பது பொய்யான தகவல். அது போன்ற நிகழ்வு நடந்ததாக தகவல்கள் இல்லை. 4 குழந்தைகள் திருமணங்கள் நடந்ததுக்குண்டான உண்மை என்பதற்கும் ஆதாரங்கள் இருந்தன என்பதாக அவர் தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், ஆனால் சிறுமிகளிடம் தனித்தன்மை பரிசோதனை செய்யப்பட்டது என்பது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதோடு இதனால் சிறுமியர் சில தற்கொலை செய்ய முன்றன என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதை காவல்துறை தரப்பில், அதாவது தமிழக டிஜிபி தரப்பில் தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த ஆளுநர் ரவிதான் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு மையமும் இது தொடர்பான விளக்கத்தை ஒரு வாரத்தில் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தனது தற்போது தமிழக காவல்துறை தரப்பில் சைலேந்திர பாபு தெரிவித்திருக்கிறார். ரவிதா,